Hello friends, welcome to my channel. In this channel, we automated teller machine. ATMs are not available, but ATMs are services and functionalities. So, ATM is a machine that you can cash withdraw. That is why you can provide ATMs and other banking services. அப்போ இருந்து இந்த ஏடிஎம் சர்வீசஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஏடிஎம் கார்டில் ஃபர்ஸ்ட் வந்து அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் இருக்கும், நெக்ஸ்ட் வந்து 16-digit கார்டு நம்பர் இருக்கும், தேர்ட் ஒன் வந்து அவங்க என்ன சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அதோட லோகோ இருக்கும், எய்தர் விசா இல்லை மாஸ்டர் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஏடிஎம் கார்டில் இருக்கும். ஃபோர்த் ஒன் வந்து எக்ஸ்பைரி டேட், எந்த டேட்டில் அந்த கார்டு எக்ஸ்பைர் ஆகுதோ அது வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதோட மந்த் அண்ட் இயர் வந்து இருக்கும். ஃபிஃப்த் வந்து சிப், அதாவது கோல்டன் சிப், அந்த சிப்பில் வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து என்கிரிப்ட் ஆகிருக்கும் ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏடிஎம் கார்டு மூலியமாக உங்களுக்கு நிறைய சர்வீசஸ் வந்து கஸ்டமருக்கு வந்து பேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அஸ் ஆஃப் நவம்பர் 2016 வரைக்கும் 2.48 lakhs ஏடிஎம்ஸ் இந்தியாவில் இருந்திருக்கு. இதில் 59,000 ஏடிஎம்ஸ் மட்டுமே எஸ்பிஐக்கு சொந்தமானது. இப்போ மார்ச் 31, 2019 பிரகாரம் 2,21,703 ஏடிஎம்ஸ் வந்து இருந்திருக்கு. இதில் வந்து 597 ஏடிஎம்ஸ் குறைஞ்சி இவ்வளோ ஏடிஎம்ஸ் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆர்பிஐ கொடுத்த ரிப்போர்ட்டில் தெரிஞ்சிருக்கு. இதிலிருந்து நீங்கள் என்ன ஃபங்க்ஷன்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் ஃபர்ஸ்ட் வந்து கேஷை வித்ட்ரா பண்ண முடியும், நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கேஷ் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ஏடிஎம்ஸில் நீங்கள் வந்து கேஷை டெபாசிட்டும் பண்ண முடியும், அதுக்கும் ஃபெசிலிட்டிஸ் வந்து பேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஆதார் கார்டை வந்து நீங்கள் அக்கௌண்ட்டில் வந்து லிங்க் பண்ணுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து சொன்னபோது நீங்கள் பேங்க்குக்கே போக தேவையில்லை, நீங்கள் வந்து டைரெக்டாக ஏடிஎம்மில் போய் உங்களோட ஆதார் கார்டை வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு லிங்க் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், அதாவது இந்த பின் நம்பர் எல்லாருக்குமே வந்து, அதாவது அக்கௌண்ட் வச்சுருக்க எல்லாருக்குமே வந்து இந்த 4-digit பின் இருக்கும். இந்த 4-digit பின்னை வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் டைம், அதாவது ஒரு 3 month ஒன்ஸ் இல்லை 6 month ஒன்ஸ் வந்து நீங்கள் பின் வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். எதுக்கு அப்படின்னா செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக மாற்ற சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் பேங்க் போகணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை, டைரெக்டாக ஏடிஎம் போய் நீங்கள் இந்த பின்னை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய கஸ்டமர் சர்வீசஸ் வந்து பேங்க் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு பதிலாக ஏடிஎம்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கு, நீங்கள் அதுக்கு பேங்க்குக்கு போகணுன்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை. இப்போது ஏடிஎம்ஸ்லேயே வந்து 3 types இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓன்ட் அண்ட் ஆப்ரேட்டட் பை பேங்க், அதாவது ஏடிஎம் சென்டர் வந்து பேங்க்கே வந்து க்ரியேட் பண்ணி அவங்களே அதை வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க, அதாவது அது மெயின்டெனன்ஸும் அவங்களே பண்ணுவாங்க. அப்புறம் அதில் கேஷ் டெபாசிட், அதாவது கேஷ் போடுறதும் வந்து பேங்க்கே பண்ணிகிட்ருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் வந்து ஓன் பண்ணியிருப்பாங்க, பட் ஆப்ரேட் பண்ணுறது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டியாக இருக்கும். இந்த ஏடிஎம்ஸ் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ப்ரௌன் லேபிள் ஏடிஎம்ஸ். இந்த பேங்க்லாம், அதாவது இந்த ஏடிஎம்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க தான் மெயின்டைன் பண்ணுவாங்க, கேஷ் போடுறதும் அந்த தேர்ட் பார்ட்டியாக தான் இருக்கும். இப்போ ஒரு வேளை அந்த ஏடிஎம்ஸ்க்கு ஏதாவது டேமேஜ் நடந்துருச்சு, ஏதாவது ஆக்சிடென்ட், அதாவது ஏதாவது ஃபயர் ஆக்சிடென்ட்னால அந்த ஏடிஎம் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த இன்சூரன்ஸ் யாருக்கு போய் சேரும்னு பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் பார்ட்டிக்கு தான் போய் சேரும். இவங்களை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ப்ரௌன் லேபிள் ஏடிஎம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் ஒன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நெய்தர் பேங்க்கும் ஓன் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆப்ரேட்டும் பண்ண மாட்டாங்க. இதை ஃபுல் அண்ட் ஃபுல் ஓன் பண்ணி ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி தான். ஸோ அந்த நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி பற்றி நான் ஒரு வீடியோ இந்த சேனலில் போட்டிருப்பேன், நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சுந்தரம் ஃபினான்ஸ் கம்பெனி. இது வந்து சவுத் இந்தியாவில் இருக்க ஒரு ஃபேமஸ் என்பிஎஃப்சி. இவங்க வந்து ஏடிஎம்ஸ் வந்து ஓன் பண்ணி ஆப்ரேட் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ உங்களுக்கு வந்து எஸ்பிஐயில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஏடிஎம்ஸ் யூஸ் பண்ணி அதுலேருந்து கேஷ் வந்து எடுத்துக்கலாம், அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஏடிஎம்ஸுமே வந்து சென்ட்ரல் சர்வரோட லிங்க்காக இருக்குது, இதனால் வந்து எல்லா பேங்க் அக்கௌண்ட்டுமே சென்ட்ரலாக லிங்க்காக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் வந்து வச்சுருக்கீங்க, அதாவது எஸ்பிஐ அக்கௌண்ட் ஒன்று வச்சுருக்கீங்க அப்படின்னா எஸ்பிஐ ஏடிஎம் வந்து பக்கத்தில் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஹெச்டிஎஃப்சி ஏடிஎம் வந்து சென்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்தியாவில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ நீங்கள் ஒரு வேளை வந்து ஏதாவது அப்ராட் போயிருக்கீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ஏடிஎம் சென்டரில் கூட உங்களோட ஏடிஎம் கார்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதன் மூலியமாக வேர்ல்டில் இருக்க எல்லா ஏடிஎம்ஸுமே வந்து ஒரு சென்ட்ரல் சர்வரோட தான் லிங்க்காக இருக்குது, இதனால் நீங்கள் வந்து எங்கே போனாலுமே உங்கள் ஏடிஎம் கார்டை எடுத்துகிட்டு போய் அங்கேருந்து கேஷை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் ஏடிஎம் பற்றி ஒரு கிளியரான வியூ பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கும் வேணும்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.